அன்னையே அஞ்சுகத்தாயே அமுதமே அன்பே உன்னையே தெய்வமாய் நாங்கள் வழிபட்டு பணிபுரிகின்றோம் அம்மா எமை வாழ்த்தி அருள் பொழிவாய்த்தாய். அப்படியே இருக்காண்டா, எந்த மாத்தமும் இல்ல. இல்ல டேய், உங்களை எங்கெல்லாம் தேர்றது, வெளியே நிக்கிறேன்னு சொன்னீங்க, இங்க நின்ன எப்படி? உங்க பழக்கம் உங்களை விட்டு இன்னும் போகலையே, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நீ வரமாட்டேன்னு நாங்க நினைச்சோம். டேய், உண்மையை சொல்லட்டுமாடா, இப்போ என் மனசு போகணுமா போக வேண்டாமான்னு திக்கு திக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. டேய், இதுல ஏதோ சிக்கல் வரும் போல் இருக்கு. ஒரு சிக்கலும் வராது, சும்மா. டேய், 5 வருஷமா இருந்த இடம் தெரியாம இருந்த கல்யாணி இன்னைக்கு திடீர்னு லெட்டர் போட்டு அர்ஜென்டா பாக்கணும்னு சொல்லிட்டு ஏண்டா லெட்டர் எழுதுறா? இதுல ஏதோ சூட்சமா இருக்கு. டேய், இந்த லெட்டர் உண்மையிலேயே கல்யாணி தான் எழுதுனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? டேய், இது அவ கையெழுத்து தான்டா, அவ கையெழுத்த பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. எதுக்கு எழுதிருப்பா? 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு லெட்டர் அவ சும்மா எழுதிருக்க மாட்டா. சும்மா எழுதிருக்க மாட்டா? அதான்டா எனக்கும் பயம். மனோகர் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பேரு கெட்டு போய் கல்யாணமே ஆகாம இருந்திருக்கும். தன்னை கட்டிக்க யாருமே வரலைங்கிறதுக்காக நம்ம 4 பேர்ல ஒரு ஆள் கிட்ட எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறதுக்காக லெட்டர் போட்டிருப்பாளோன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா. அப்படி ஒரு சான்ஸ் இருக்கும்னு தான் நான் உங்க கூடவே வர்றேன்ப்பா. உனக்கு தான் பொண்டாட்டி இருக்க. கல்யாணி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறதா இருந்தா இப்ப இருக்கிற என் பொண்டாட்டிய சும்மாவே எவனுக்கு வேணாலும் கொடுக்க தயார். ஏறுங்கடா. டேய், 5-6 நாளா நம்மள யாரோ சுட்டு கொள்ற மாதிரி கனவு கட்டுக்கிட்டு இருக்க, நான் தயவு செஞ்சு வேணாண்டா. நீ வேணும்னா இங்கே இரு, நாங்க போறோம்.
என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. என்னடா காலையில அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்ட, அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாலி கட்டுக்கா மந்திரி கட்டுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப்பு யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது புடுறா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் இதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம், ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? பிள்ளையோட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிள்ளையா ஏன்டா எடுத்த நீ? கேட்காம அஞ்சு பத்து வேணா எடுப்பேன், அல்பத்தனமா ஆணி பிள்ளையெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேடுறா, ஏன்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா, எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன்டா. அடா, அவங்கிட்ட இல்லாத எங்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத குடும்பத்துல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்ட, உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை தள்ளடா. சரியா லேடு. டேய் பெரிய வெட்டா போச்சுடா, உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக, உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய் உன் ஃப்ரெண்ட் ரத்த சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்த சிந்திட்டாரு, கத்திய வச்சு குத்திடுவேன். அடி டேய், இனிமேல இவனுங்க வச்சிருக்கூடாது, விரட்டிட வேண்டியதுதான். அடைக்கு வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம நாலு பேர்ல வேலைக்கு போறதான் ஒருத்தன் தான், அவனையும் விரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறத? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கன்னு கேக்குறீங்களா? சார், உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாரு. ஓ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் இப்ப வந்துடுறேன், சேம் நோட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே சார். அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போ. நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி கூட்டு போவேன், லைட் ஹவுஸுக்கா கூட்டி போவேன். ஹலோ, யாரும் லாட்மியா? என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, 6 inch வித்தியாசம், மயில் கணக்குலயா சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது, ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ் அபனோவர், இப்ப ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு, வரவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம் ஷோல பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பேஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார், ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 bottles ஏ குரூப் பிளட் பேங்க்னு கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார், 10 football வேணும். அவ்வளவுதானே? 10 football ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிடு? லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 bottles எடுத்து பாட்டில் கிடையாதா? ஓ ஓ, ஃபுட்பாலா? ஆமாம், நீங்கள் தயவுசெய்து என்ன குழப்பாதீங்க, ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியாக வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்கிறேன். மனோகர் சார், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? எங்கள் அம்மாவுக்கு ஒன்றாங்களே சார். பின்ன எங்கள் அம்மாவுக்கா? நீ தானியா உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆப்ரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உழறிட்டே இருந்த? இடியட், என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுற. நெஞ்சு வலி எங்கள் அம்மாவுக்கு சார். போய் வச்சுட்டான், நேர கடைக்கு போய் நீ சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு மேல. இல்லையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு லீவு கேட்க வந்தா? நீ எல்லாம் ஒரு மனுஷன், லீவும் வேணாம் ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டைத்துல
கிளாஸ் எடுத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே, இங்க தான் பண்ண மாட்டே, வெளிப்படி ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா கிட் கிளாஸ். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இதான் முதியோர் கல்வி நடத்த போறோம், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். சரிச்சிட்ட வர வர எல்லா பயிருக்கும் பைத்து பிடிச்சி போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். என்ன வக்கீல் சாமி, சௌக்கியமா? எப்ப மலைக்கு ஒழுங்கா வரதரு? இருந்துருவோம் சாமி. எந்தை மற்றியார் உளர் இடுக்கண் நீக்குவார், வந்தனை இடுக்கண் நீக்குவார், வந்தனை யாம் செய்த தவத்தின் மாற்றியால். பாப்பா மனோகர், நீயா வந்தியா இல்ல என் லெட்டர் கடிச்சு வந்தியா? உங்க லெட்டர் கடிச்சுதான் வந்தேன். என்ன விஷயம்? என்ன விஷயமா? நான் கண்ண மூடுறதுக்குள்ள நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, நீ சம்பாதிச்சு உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. இந்த வீட்டை வித்தாவது அவ கல்யாணத்தை நடத்திருப்பா. இப்ப என்னமா அவசரம்? அவளுக்கு என்ன வயசு ஆகி போச்சு? நல்ல மாப்பிள்ளையா வரட்டுமே. உங்க அப்பா இருந்திருந்தா நான் எதுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வயலில் சீதாராமையர் பெருமையா வாழ்ந்து பெருமையா போய் சேர்ந்துட்டார். அந்த பெருமையை நீ காப்பாத்துவேன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. உன் தங்கச்சியை கரை சேர்த்துட்டா போதும்ப்பா, நான் நிம்மதியா கண்ண முடிடுவேன். எனக்கு என்ன தங்கச்சி மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? அவ கல்யாணத்துக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வரேன். மனு, இப்ப கூட உன் தங்கச்சி பொண்ணு கேட்டு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. நீயே முன்னே நடத்தணும் தான் நான் உனக்கு லெட்டர் போட்டேன். நான் சொல்றேன், கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு முடிவு பண்ணுவோம். யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லாதப்பா, பேசி முடிவு பண்ணு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்மா விலங்கடே, ஒரு வயசு பொண்ணு கடத்தருக்கெல்லாம் வர முடியாத, அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. வியாபாரம் ஆகணும், விலகி போங்க. ஏமா, எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? நான் அந்த பாதுதான் போறேன். ஜீப்ல ஏறிக்கோ, கொண்டு போய் விட்டுறேன். பூவாடை வீசி வர பூத்த பருவம்மா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்மா. ஹலோ, ஐ அம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர் நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா விரோதம் இல்லைன்னா? அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதான பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே? ஏய், ஒரு காப்பிய சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன், நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? ஏய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏ, எங்களுக்கு டைம் சரியில்ல சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தர மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? லுக், நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. ரெண்டே நாள், டூ டேஸ் செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய்.
ஏமா அவசரமா நீங்க எங்கயாவது போறீங்களா? ஏ ஜீப் எடுத்துட்டு போயிடாதீங்க, நான் பேங்க்குக்கு போறோம். இருமா ஏமா, நீ சொன்ன வார்த்தை நான் எப்பவாவது மீறி இருக்கனா? அதுல ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ போய் பேங்க்ல வேலை பார்க்கணுமா? காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவ தாத்தா ஆக்குமா? நீங்க கேக்குறதும் அவ மாட்டேங்கிறதும் வழக்கமா போச்சு, வேற வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க தாத்தா ஆவறதுக்காக நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்பா, எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும்னு இல்ல, செகப்பா இருக்கணும்னு இல்ல, நல்ல தைரியசாலியா சரியான ஆம்பளையா இருக்கணும். இது என்னமா அதிசயமா இருக்கு? ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளையத்தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளையவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அப்பா, நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்றது ஆண்மையுள்ள ஆம்பளைய. ஓ, நீ சொல்ற விஷயத்தை யோசிக்க வேண்டியதுதான். ஒருத்தன் இருக்கான். யாருப்பா? கொள்ளக்கார வீரப்பன். அவன் போலீஸுக்கு டிமிக்கி குடுக்கறானே, நமக்கு எங்க கிடைக்க போறான்? ஐயோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆண்மை பத்தி சொன்னேனா, அடுத்த ஸ்டேஜ் இந்த பாருமா. ஸ்டேஜ பத்தி ஏன்ட்டு சொல்லாத, நான் பல ஸ்டேஜ் பார்த்தவன். அம்மா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், நீ கல்யாணம் பண்ணினா அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். பண்ண போறியா இல்லையா? அப்பா, டெய்லி கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. என்னைக்கு மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கிறானோ அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பேசி முடிச்சு வைங்க. அது வரைக்கும் போக. மணி அடிக்குது, மணி அடிச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஹலோ, கர்னல் ஸ்பீக்கிங். என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கா ரங்கா. இவள் கனவு கண்ணி எங்கே அவள்? பொண்ணை பார்த்ததும் வாய ஆண் புணர்ந்துகிட்டு இருந்த. மச்சான், இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா நம்மள ஓரம் கட்டிட்டு இவர் தனியா தள்ளி போலாம்னு ஐடியா போறாரு போல இருக்கு. அதெல்லாம் ஒரு பொண்ணு ஐயா, என் வீட்டு நாய் கூட சீந்தாது. பொண்ணா பொண்ணு? ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளைக்கு சேலை கட்டின அள்ளி மாதிரி இருக்குது பொண்ணா. இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட எங்களுக்கு ஒரு குறையும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுரா, நீங்களா காட்டுல பிறந்த பயலுங்க. சேலைய பார்த்தோன்னு அலறி அடிச்சு ஓடுறீங்களே, ரெண்டு கட்டம் உண்டா? யாரு அவதான்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கலாம். என்னடா டெக்னிக் அண்ணா, உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லடா. அந்த பொண்ணோட பரம்பரை என்ன? அவங்க அம்மா ஆறு, அவங்க அப்பா ஆறு. அவ அப்ப எந்த கேன எங்களுக்கு என்ன? நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவளை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதை இப்பவே மறந்துருங்க. ஏன், என்ன காரணம்? உங்க மாதிரி பிளாட்ஃபார்த்துக்கெல்லாம் அவங்க அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெத்த அப்பனுக்கு தெரியாது அவங்க பரம்பரையை பத்தி. நான் தான் அவங்க அப்ப, நான் தான் அவங்க அப்ப. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். விஷயம் அப்படி போகுதா? நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் அலையலாம், ஆனா உங்க பொண்ணு பின்னாடி யாரும் போக கூடாது. ஒரு வாரத்துல உன் பொண்ணை நான் கூப்பிட்டு வரவழைக்கலாம், என் பேரை மாத்திக்கிறேன்டா. வரவழைச்சிட்ட ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொடகு போட்டு பாக்கலடா. சோம்பேறி நீதான்டா. மூணு பேர் என்ன? ஏய், அவன நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமா சொல்ற, அவன சும்மா விட மாட்டேன். பாக்கலாம்டா, பாக்கலாம்டா. ஜிஞ்சின கஞ்சினுக்கா சாச்சா சன சன்னான சின்னுக்கா. எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா?
அதே வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் ரெண்டு பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. ஹே, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு, அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போனமா? உண்மையை சொல்றா, எங்கடா போற? ஹே ஜபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை, உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. ஐயா சட்ட கசக்கறான், ரொம்ப நாள் கழிச்சு துவச்ச மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? டேய் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு டேய், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத. டேய் மணவர் பிட்ல நல்ல ஷோ ஆயிட்டோட. அங்க எடுக்க தேவையில்லை, இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு, அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குறவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போகக்கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா சொல்றேன், சொல்லு. கல்யாணியா தனியா பாக்கணும்டா. எனக்கும் நானும் கல்யாணிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதரா. டேய் எல்லாரும் சேர்ந்து போலாம்டா, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும், அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு, என்ன சொல்ற? ஓகேடா, அவளுக்கு யார பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்ல ஒதுங்கிக்கணும், சரியா? கோட்டு டையு பேண்ட் சட்டை. ஏய் ஏய் டேய் டேய் நில்லுடா, டேய் நில்லுடா, டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன், என் ட்ரெஸ்ல குடுத்து பாக்கடா. டேய் கொண்டுருவேன். ஹலோ, டேய் வாங்கடா. தெருவில் நடமாட முடியல, இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினப்பு போல இருக்கு. இந்த கர்ணாலத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமிச்சிட்டாங்க. நாலு நாள் நல்ல நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம் ஒன்னும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு போய் வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போட போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்களா சைட் அடிக்கிறதா? இப்படி இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட், போற வழியா? மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே? அதனால தான் என் அட்ரஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்கே திருடுவீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க, அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்குறது, அவனுக்கு என்னையும் தெரு தெருவா எழுதிட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய் உனக்கு என்னடா, வாயில கொடுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாயை உடச்சு அமிச்சாங்களா? நீ என்கிட்ட பேசாம இருக்க? டேய் போங்கடா வெளியே, நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போனோம். கெட் அவுட், திருட்டு பேசு. இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு, இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட நூறா தட போஸ்டர் அடிச்சு விடுங்கடா. ஏய் என்ன, எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போயணும். தெரியுதுல டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன், நீயே வீட்டை பெருக்கலாமா? நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம், ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. படா கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் மனோ, புனியத்துல நிமிடம் நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா? கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா,
உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம், உன் காலில் வேணாலும் விட தயார், ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதான் நீங்க செஞ்சுட்டு வரீங்க பர்மணம். இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது, ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சிருதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிளீஸ் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மேடம், நீ மட்டும் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா இந்த வீட்டு வாசல்லயே நாங்க மூணு பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு, நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்பவும் அப்படிதான் பேசிக்கிறாங்க, இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி இதுதான் லாஸ்ட் சான்ஸ், ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னில இருந்து அஞ்சு நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது, என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த அஞ்சு நாள் கணக்கு நாளைல இருந்து வச்சுக்கிய. மா
Don't make so much noise. Sit down, please. Sir, உங்களுக்கு கொடுத்த லெட்டர் கொடுத்தார். யார் கொடுத்தாங்க? உங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு. யாரும் தெரியல. ஃப்ரம் கல்யாணி. என் இதயம் கவர்ந்த மனோ சைலன்ஸ். Practice yesterday's lessons, okay? Now I'll go coming. Hey you! Class adukku pod rendu perga vetti tharuma varanda rendu pechi. Poriki posalala. Ulada na. Poda class ku. நேற்று வந்திருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு என்ன எது ஒன்னும் பார்க்கல? ஐயோ நான் ஒன்னும் பண்ணல. இந்த வயசுல பொம்பளை போலாமா? பொம்பளை படம் போட்டிருக்கு, லேடிஸ் டாய்லெட் எழுதியிருக்கு. அதனால லேடிஸ் டாய்லெட்டா லேடிஸ் டாய்லெட்டா? நீ போலாமா? சார் எனக்கு அவசரம். முடிஞ்சா பிடிச்சு கொடுங்க சார், அப்படின்னு கஞ்சுவானா? நீ சரியில்ல, உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சார் வளவளம் பேசிட்டு? ஸ்டூடெண்ட் சார் நாங்க மறக்கலாம், இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும். சீட்டை கிடைக்கிறது தைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். போங்க போங்கம்மா. ஐ அம் வெரி சாரி சார், இனிமே எனக்கு எவ்வளவு அவசரமா வந்தாலும் லேடிஸ் டாய்லெட் பக்கம் போவே மாட்டேன் சார். நேரம் என் ரூமுக்கே வந்துடுறாங்கறியா? என்ன சார் உங்களுக்கே அந்த கஷ்டம்? சச்சே என்ன புரிஞ்சது? இல்லையா, தவறு விழுந்துருச்சு.
கூப்பிடுற நேரத்துல வரமா டைப் எங்க வந்த? அது இல்ல சார், லேடிஸ் டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிட்டு கதவு திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப் கத்திட்டு இருக்காங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட், இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளையா, எல்லாத்தையும் வீட்லயே புடிச்சிட்டு வர சொல்லு போ. ஐயோ, கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வராண்டால அல்ல கிளாஸுக்கு போக 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 வருங்க. பென் சீக்கிரே. உனக்கு சரியா சொல்லணுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அடிக்கவே இல்லை, நான் அடிக்கவே இல்லை. மனோகர் சார். என்னையா? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் லெட்டர் திரியுது. யார் கொடுத்தா? யாரோ ஒரு ஆள் கொடுத்துருப்பானா? ஆள சரி, நீ போ. நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். கிரண், வசந்த் டீச்சர். டீச்சர், இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாம் தினமும் சந்திக்கிறோம். இது எங்க எடுத்துட்டு போற? மனோர் சார் டேபிள்ல இருந்து. இடியட், வா பிரின்சிபலை பார்க்க போலாம். உன் டேபிள்ல இருந்து ரிஜிஸ்டர் புக்ல இருந்து இந்த லெட்டரை பியூர் எடுத்துட்டு ஒரு மொது கிடைச்சிருக்கு. ஒண்ணு உனக்கு யாராவது எழுதி இருக்கணும், இல்ல நீ யாருக்காக எழுதி பயந்து ஒழிச்சு வச்சிருக்கணும். உண்மையில தெரிஞ்ச அவனை சொல்லு. சத்தியமா இனிமே நான் யாருக்கு எழுத மாட்டேன் சார். அடிச்சு சொல்லு, கையில் அடிச்சு சொல்லு. சாமி, சத்தியமா இனிமே நான் யாருக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேன். அப்புறம் என்னம்மா சத்தியம் பண்ணி சொல்லிட்டா? அப்படி விட்டுட்டா எப்படி சார்? எப்படி நீங்க பனிஷ் பண்ணிதான் ஆகணும். அது வேணுமா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இத நடத்ததா? இப்போ என்னதான் உங்க முடிவு? இனிமேல் எப்படி? இனிமேல் யாருக்காவது கேக்குதா? இல்ல. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் லவ் ஏற்பட்டாலும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் இரு நான் எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் இரு எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் உங்கள் முன்னிலையில் உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன் உறுதி செய்கிறேன். ஏகிதா ஏகிதா, இவன் திருந்தவே மாட்டான். டே, பொண்ணுங்களை பார்க்காத, பொண்ணுங்களை அப்படியே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற கலியுக ராமன பார்க்கணும் பார்க்கணும். நீங்களே இப்போ நிக்கிறான் பாரு, அவன் தான் கலியுக ராமன். வில்லு இல்லாம நிக்கிறான். எல்லாரும் சுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னடா கிண்டல? நாங்க எல்லாம் அவன கிண்டல் பண்றது? அதான் ஊரே அவனை பார்த்து கிண்டல் பண்ணுத. அன்னைக்கு ஏதோ பொழுது போறேன்னு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தா இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இவர் என்ன பண்ணாரு? இவரை விட 10 வயசு மூத்தவ, அவளுக்கு 2 குழந்தைங்க வேறடா, அவளுக்கு இவர் லவ் லெட்டர் கொடுக்கறாரு. ஏண்டா அவன் என்னடா பண்றது? ஏண்டா மாடும் கண்ணுமா? அவன் குடும்ப ரீதியா காதல் பண்றான்டா. ஊருக்கு தான் உபதேசம், அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசுங்கடா, எல்லாம் பேசுங்க. என் நேரம் தான் இந்த நேரத்தில். நான் எது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் கிடையாது, எவளுக்கும் இடம் கிடையாது. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு.
கஸ்தூரி. கிழடி என் பாவையே, ஆடவன் உன் தேவையே, மோகம் கொண்ட போதும் தாகம் வந்த போதும் ஆண்மைதானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளி சேர்க்க வேண்டும், ஆண்மைதானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளி சேர்க்க வேண்டும். கிழடி என் பாவையே, ஆடவன் உன் தேவையே, மோகம் கொண்ட போதும் தாகம் வந்த போதும் ஆண்மைதானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளி சேர்க்க வேண்டும், ஆண்மைதானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளி சேர்க்க வேண்டும். கோபம் வேணும்மா, ஒன்றில் ஒன்று சேர்த்து வைக்கும் சாமிதானம்மா, உன்னை என்னை சேர்த்து வைக்க கோபம் வேணும்மா, என் சொந்தமே என் சொர்க்கமே இணைந்திடம்மா, தனிந்திடு கலந்திடு இன்பம் பொங்கும் என்றுமே. கேளடி என் பாவையே, ஆடவன் உன் தேவையே, மோகம் கொண்ட போதும் தாகம் வந்த போதும் ஆண்மைதானே காவல் காக்க வேண்டும், ஆசையோடு அள்ளி சேர்க்க வேண்டும், அல்ல நல்ல 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 வேண்டும், லார வேண்டும். கேளடி என் பாவைய, அடவன் தேவைய. நடக்கிறேன் பாரு, இத்தனை வருஷமா பின்னாடி சுத்தி சுத்தி என் செருப்பு தேஞ்சு போனதான் மிச்சம்.
இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது. அதுக்குள்ள நாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்ன முடிவு? நம்ம கல்யாண முடிவு. என் கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியது எங்க அப்பா, நான் இல்ல. ஓ, அப்போ அப்பனுக்கு ஓகேனா உனக்கு ஓகேயா? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தேன்னா இந்நேரம் கழுத்து தாலி கட்டி ஒரு குழந்தைய கொடுத்துருப்பேன். ஆமா, உனக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் எங்க அப்பாவுக்கு மறு வேலை. வேற என்ன வேலை அந்த ஓல்ட் மேனுக்கு? இத பார், இனிமே நம்ம கூட நெக்ஸ்ட் மீட்டிங் ஓல்ட் மேனோட மீட்டிங் அப்புறம் தான். இருக்கிற மேல இருக்க சார். ஹலோ ஓல்ட் மேன், ஹவ் ஆர் யூ? கண்ணி, என்ன வேணும்? வா, இந்த பேனை எங்க சார் அடிச்சீங்க? ரொம்ப நல்லா இருக்கு ரைட்டிங். ஐ சே, ஹூ ஆர் யூ? ஓ, அது அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன், ஓ ஐ அம் சாரி, முதல்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன், அதை பாருங்க. அப்ளிகேஷனா? எல்லாம் ஆபீஸ்ல போக வெளியே. ஐயோ, இந்த அப்ளிகேஷன் ஆபீஸ்ல கொடுக்க முடியாது சார். அவன் கையில பேப்பரை வச்சுட்டு லோ லோன் அலையறான். கொஞ்சம் ஏமாத்தா என்ன ஓரம் கட்டிடுவாங்க. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம், மேட்டர் என்னன்னு சொல்லு. மேட்டர் ரொம்ப சிம்பிள் சார், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ லவ் ஹர், அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா எனக்கு நிச்சயமா பிடிச்சு போயிடும் சார். உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இதை எடுத்தாலும் அப்பா கேளு அப்பா கேளுன்னு சொல்லுது. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? அதை எனக்கே கொடுத்துருங்களேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் வீட்டுக்கே வந்து இப்படி பேசுறேன்? நீங்க என்கிட்ட கோச்சிக்கலாம் சார், அதை பத்தி தப்பே இல்ல. ஆஃப்டர் ஆல் யூ கோயிங் டு பீ மை ஃபாதர் இன் லா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யூ ஆர் பக்க ஜென்டில்மேன், நல்ல மனசு. அந்த மனசு எப்படி வந்து மாறலாம் இல்லையா? நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா? நான் இப்ப போயிடல சார், ஆனா மறுபடியும் வருவேன், உங்களை தொந்தரவு பண்ணுவேன். எனக்கு ஒரு வேலை இல்லையே. கெட் அவுட். प्रोसीजर कह देना, सब फाइल अंदर लाने को. ओके सर. இங்க டெலிகேட்ஸ்ல பல பேர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறதுனால நான் தமிழ்லயே சொல்றேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன், அதை பத்தி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மீட்டிங். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அதை பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இது வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். இதை பத்தின விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு, முதல்ல ஃபைல படிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க பிளீஸ். பிளீஸ் பாசிட்டோம். நான் மிஸ்டர் ராமநாதனோட பொண்ணு கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட இந்த முடிவுல குறையோ தவறோ இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க எப்படி சொல்றது சார், இது உங்க பர்சனல் மேட்டர், இதை பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். What do you mean? உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே சார். என் பொண்ணுக்கா கல்யாணமா? என்ன சொல்றீங்க சார்? ஃபைல்ல ஃபைல் நான்சென்ஸ். ஹலோ அங்கிள், மீட்டிங்லயே என்னுடைய விஷயத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே சீக்கிரம் வரேன். வெளியே ஒரு கழுத நிக்கிறானே, அவனை உள்ள வர சொல்லு. அங்கிள், என்ன நீ விடுறதா இல்லையா? அது எப்படி சார் விட முடியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே. ஓகே சொல்லுங்க, விட்டுறேன். என்னையும் என் பொண்ணையும் நீ அவமானப்படுத்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்னு உள்ள தள்ளிடுவேன். சார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தற்சமயம் இந்த லவ் மேட்டர் நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் என்னை தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார், என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்த உடனே நேரம் இதே கேட்ல வந்து நிப்பேன், மறுபடியும் தூக்கி உள்ள போடுவீங்க, மறுபடியும் வெளியே வருவேன், இதே கேட்ல வந்து நிப்பேன், அப்புறம் கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட் டு ஜெயில், ஜெயில டு கேட், கேட் டு ஜெயில, ஜெயில டு கேட். ஸ்டாப் இட். அது நான் நிறுத்த முடியாது சார், இதனோட லைஃப் மேட்டர். நான் இந்த காதல் விஷயத்துல ரொம்ப உறுதியானவன். உங்க பொண்ணு என்ன கேட்டு பாருங்க. நீ மட்டும் உறுதியா இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பாக்கலாம். இந்த பாக்கலாம் ஒத்துக்க முடியாது. ஓகே சொல்லணும். சரி ஓகேன்னு வச்சுக்க. போய் போய் சுத்த போய், அப்பா அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. உன்ன கேட்டா உன் அப்பனை போய் கேளுன்ற, உன் அப்பனை கேட்டா உன்ன போய் கேளுன்றாரு. ரெண்டு பேரும் உருட்டி விளையாடுற பந்து நினைச்சுக்கலாம். இதே மாதிரி மாறி மாறி விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். என்ன பண்ணுவேன்? பண்ணி காட்டுவேன், காட்டு பாக்கலாம். உன் வாயாலேயே நீ என்ன லவ் பண்ற நான் சொல்ல வைக்கிறேன் பாரு.
பாக்கலாம். பாருடி. காதல் ஊத்து காய்க்கிறதுக்குள்ள அப்படியே வெம்பி போச்சு. அதனால இப்ப நான் இருக்கிற மூடல உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பாட முடியாது. அப்படியே நான் பாடினாலும் ஒரு சோக பாட்டை தான் பாட முடியும். அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அதனால நான் பாடல. எவ்வளவு கெஞ்சுறீங்களே? சரி நான் பாடுறேன். ஆனா நொந்து போன என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும். நான் காதலிக்கிற பொண்ணு இந்த கூட்டத்துல எங்கேயோ மறைஞ்சிருக்கு. அவ இங்க என் கிட்ட வந்து என்ன பாட சொல்லணும். அது மட்டும் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். 10 என்றதுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு இங்க வந்து என் காதுல பாட சொல்லிட்டு உடனே போயிடலாம். அது வரைக்கும் லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கும், ஆன் பண்ண மாட்டேன். இவகிட்ட கேளுங்க, இவ இதயத்துக்கிட்ட கேளுங்க, இவ மனசுக்கிட்ட கேளுங்க, அதுவும் வானத்துல தெரியற அந்த நட்சத்திரத்துக்கிட்ட கேளுங்க, பூக்கள் கிட்ட கேளுங்க, வீட்டு வேலைக்காரி கிட்ட கேளுங்க, நான் எப்ப போனாலும் லுள்ளுன்னு குளைக்கிற இவங்க வீட்டு நாய் கிட்ட கேளுங்க, ஏன் உங்க அப்பா கிட்டே கேளுங்களே, இவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு. Yes, I love this idiot. I love this lovable idiot. படித்திடும் வீரம் இதழூரம் இனி காமன் தலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகி கலந்தாடும் இதழ்கள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் தலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இடம் தரும் காத கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் கனியோ கவியோ அமுதோ சிலையழகோ பண்பாடிடும் சந்தம் உண்ணாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒழுது நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழூரம் இனி காமன்
இரண்டிடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இறந்தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காதல் கலைகளை பிறந்திடும் ராகம் புதுமோகம் அப்பா ஒரு வழியா தொல்ல விட்டதுன்னு வேற ஒரு பொண்ண சந்தோஷமா தேடிடுவேன். நீங்க எந்த பொண்ண பார்த்தாலும் அந்த பொண்ணு உருவத்துல எல்லாம் உங்களை வந்து தொல்ல கொடுத்துட்டே இருப்பேன். சரி சரி பயமுத்தாத, நான் அங்கிருந்து சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா உனக்கு அங்கிருந்து என்ன வேணும் சொல்லு. சரி, ஒரு மஞ்சள் கயிறு, பூ மாலை, குத்து விளக்கு, விளக்கு ஒரு பட்டு போடுவேன், கொஞ்சம் மல்லியப்பூ, கை நிறைய வளையல். ஏதானே ஒண்ணு தானே கேட்க சொன்னேன். சரி இதெல்லாம் எதுக்கு? இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ ஏன்? கல்யாணத்துக்கு. ब्रेक सर बना पा क्या साहब? अरे ब्रेक ठीक नहीं है, ठीक करो, मैं अभी आता। अच्छा साहब। ए अनुगुण, हाउ आर यू? இப்ப வந்தே? இப்பதா நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே? இது பார், நீ உடனே புறப்பட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்குல டெலிபோன் போத் அங்க வந்துரு. இப்ப எப்படி வர முடியும்? இது எப்படி வர முடியுமா? இது பார், நீ மட்டும் இங்க பாக்க வரல, இன்னும் பத்து நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாது. விளையாட மனோ? நான் விளையாடல மா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உள்ளூர்ல இருந்துகிட்டே பத்து நாளைக்கு உன்னை பார்க்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேனே. ஒன், டூ, த்ரீ. என்ன நீ விளையாடுறியா? நூறு எண்றதுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? ஃபோர், ஃபைவ், சிக்ஸ். ஓகே, நான் வர்றேன்.
பிரேக் டேக் மீ ப்ளீஸ் பிரேக் டேக் மீ மனோகரனுக்கு வேற பொண்ணு பிடிக்காம போனதுக்கு காரணம் இப்பதான்டா தெரியுது. அவன் இன்னும் கஸ்தூரிய மறக்கலைன்னு நல்லா புரியுது. இதுக்கு என்ன ஒரு பிளான் பண்றான்? கஸ்தூரியோட புனர்ஜென்மம் தான் இந்த கல்யாணம். என்ன நம்ம பையனை நம்ப வைக்கணும். ஆமா, இதுவரைக்கும் பெருசா கழிச்சுட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி லெட்டரா வாங்கி அனுப்பிச்சான். என்னாச்சே, கார்டு கவர் வாங்கின செலவு தான் மிச்சம். அதுக்கு தம்மாவது வாங்கி அடிச்சிருந்தா. இந்த லெட்டருக்கெல்லாம் பயங்கர ஆள் இல்லடா. இதற்கும் பிடியில்லாம இருந்துச்சுரா, இப்பதான் ஆதாரமே கிடைச்சிருக்கு. இதை வச்சு கல்யாணிங்கிற காயை நகர்த்தினா நம்ம பையன் விழுந்துதான் ஆகணும். மச்சான், பெரிய பொம்பளை போய் முடியும்டா. ஆமா, இப்ப நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறோம், ஹாயா தூங்குறோம். இந்த நிம்மதியை கெடுத்துருவீனே. ஏண்டா, அவங்க நம்ம நிம்மதியை கெடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? நம்ம மூணு பேரையும் போலீஸ்ல மாட்ட வச்ச அந்த கிழவன் அவன் பொண்ணு கல்யாணி, ஏன் பழகுறே சும்மா விட கூடாது? ஏய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லண்டா. நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் காதல் பண்ண வைக்கிறோம். அது உச்சகட்டத்தை அடையும் போது முறியடிக்கிறோம். அந்த பொண்ணு அந்த வேதனையில் வெளியே தலை காட்டவே கூடாதா? எவனுமே அவளை கல்யாணம் பண்ணி கூடாது. அதுக்கப்புறம் அந்த கிழமை நம்ம கிட்ட வந்து, அப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு, பொண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு காலில் விழுந்து கதறி அழணும். என்னடா இது, ஃப்ரெண்டா இருந்தா திடீர்னு சினிமா வில்லன் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏய், நடக்கக்கூடிய காரியம் சொல்லு. நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். ஏய், அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. கொடு கொடு, இன்னைக்குதான் நினைச்சேன் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல. என்ன கொடு லெட்டர். உங்க அம்மா கிட்ட இருந்து வரல. அம்மா அட்ரஸ் ஏதோ கல்யாணின்னு போட்டிருந்ததே. கல்யாண்? அதான்டா, அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிச்சா அந்த பொண்ணா இருக்குமோ என்னவோ. மை டியர் மனோகர், ஸ்கூல்ல நடந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தவறு என்னோட தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள கொஞ்ச நாளா வேற ஒரு ஜீவன் வந்து அடைஞ்சுக்கிட்டது போலவும், அந்த ஜீவன் எந்த நேரமும் உங்களையே நினைச்சுக்கிட்டீருன்னு சொல்றது போலவும் உணர்றேன். நம்ம காதல் விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டில் பெரிய தகராறு ஏற்படும். அதனால எனக்கு உடனே வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உடனே தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு போகாம இருக்கத்தா உங்களை சந்திக்க வேண்டாம்னு சொல்றேன். என்றும் அன்புடன் கல்யாணி. ஷஃபிள் பண்ணுவா, அவன் கார்டை பார்த்துட்டான். பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படா? மச்சான், ரெண்டு ஜோக்கர் அவனுக்கு. யாருக்கு? சூப்பர் கார்டு. அதான் எடுத்ததை கொடுத்துட்டல. என்ன பண்ணோம், நாங்க நினைச்சது சரிதானே?
அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? டேய் டேய் என்னடா எழுதியிருக்கா சொல்றா? சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லைன்னா ஏக்கத்திலேயே மெலிஞ்சு செத்துருவான். டேய் நாகருக்கும் தெரியாத காட்டு பிராணி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? ஏய் அவ இந்த லெட்டர் எழுதியிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க, இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்பாளோ? ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டி கட்ட. டேய் ஒழுங்கா பேசுறா, நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டி வர போறவல்ல. இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. ஏய் போதும் போதும் நிறுத்துங்கடா, எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசுக்கு புசுக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா? இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே நாங்க என்ன மாட்டோம்னா சொல்றோம், அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பாக்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கா. பியூனா? யாரா? அதான்டா நம்ம பெத்த பெருமாள் பார்ல பாப்போம் இல்ல. ஆமா பேங்க்ல வேலை பாக்குறான், ஃபுல் டைம் பார்ல தான் உட்கார்ந்திருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான் நினைச்சேன். இவர்தான் நம்ம ஹீரோ. தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வயப்பட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சி வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடிய கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு இன்னமும் மாதிரி இருக்குதா? இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுடா. கருதிங்களா? ஏய் சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க, அவ எதிர்த்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிரவா ஒரே அண்ணன், நான் அவளுக்கு உயிர். நான் உனக்கு ஒரு உப குடுப்பாடி. டேய் போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? எடுத்துடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதியிருக்கா. பெருமாளே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகினா தானே அதான் நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமுசான்னா துப்பாக்கி தான். அப்புறம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏய் அப்ப என்னதான் இதுக்கு வழி? அவகிட்ட கேட்டேன், ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டி கிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும். ஏன்னா இந்த யமகண்ட ராகால எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே. நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம், அந்த லெட்டர் குடுறா. முத முத லெட்டர் கொடுக்குறேன், ரம்பாட்டுக்கு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய் தட்சணையா தூக்கேறி. பெருமாள் மூலமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. பெருமாள்
இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கூட்டலாம் கூட்டலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் வரேன். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. எப்படி என் நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? புல் பாட்டு நேத்துலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாள், மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி, ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா. அந்த லெட்டர் பிரிச்சு படி பதில் எழுதணும். அன்புள்ள கல்யாணிக்கு, உன் கடிதம் கண்டேன், விவரம் அறிந்தேன். நீ என்னை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கின்றாய். ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன், அவளை பறிகொடுத்ததனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்னொரு பாதிப்பை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீ நன்றாக யோசித்து ஒரு முடிவெடு. இப்படிக்கு மனோகர் பையன் நம்ம வலையில விழுந்துட்டான், இனிமே டிராக் மாறாம கொண்டு போகணும். அப்போதான் நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். இப்ப பதிலுக்கு கல்யாணி லெட்டர் எழுதுறேன். ஏய் சொல்றேன், எழுது. பிரியமுள்ள மனோகருக்கு, தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது, நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது, தம்பி தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளை தான் தேவதை போலொரு கைத்தலம் பற்றிட வந்தது, தம்பி தங்க கம்பி.
கதை போனது பெண்ணிங்கு வந்தது நம்பி உன்னை நம்பி இந்த மைத்துனன் கை தலம் பற்றிட வந்தது தம்பி தந்த கம்பி மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தரது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில் போய் வாங்கினா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. அதனால நீங்கள் ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்தில் வந்தீங்க, நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் என் பக்கத்தில் தைரியம் முத்து சார், அவன் வந்திருக்கானாடா. யார் சார்? அதான்டா என் சக்கர கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன் அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாம. உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க, அப்பதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கு. போய் சொல்ல. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா? பய கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோ குட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணிக்கிட்ட கொடுத்துருங்க. மாவனா இருக்குதானே? பர்த்டே தானே? அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும்.
நோ 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 நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானா வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி சரி கொடுங்க. உன் மனசையும் நோவடிக்க கூடாது. சரி, அவகிட்டயும் நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். சொல்றீங்க, அவருக்கு பிடிச்சா மாதிரிய ஒரு மூணு நாலு கார்ட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி கொடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு மனோகர, அப்படியே அரை டஜன் பேண்ட், அரை டஜன் சர்ட், ஒரு ஒரு டஜன் பிரெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்குதான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த மூணு தட்ட சோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் பிஸ்கட் நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாள. கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றதே, இது ஸ்பெஷல். இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிற. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்ச. என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசியோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பாக்கணும்னு ஆசைப்படுறேன். மனோகர்
என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்க? ஆமாமா, ஹிந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். கண்டுக்கவே இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெள்ள காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மடாகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா, ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோவாலி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். அடா இருடா நீ ஒண்ணு, இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு, வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பாக்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்ய, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்துருக்கியா? போகிற அப்படியெல்லாம் லவ் பண்ணுங்கிறது தலையெழுத்துறா. விதி இதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது, அவகிட்டே பேசுகிறேன். என்ன நீ என் வேலைக்கே வெயிட் வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசி தீர்வேன். நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டேடா. ஏன் அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணு இல்ல, அவளுக்கு உன்னை பிடிக்கல, நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதா? இவ்வளவு நாள பிடிக்குதுன்னு சொன்னதுல சொன்னதல்ல, இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்குறிய? இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி ஒண்ணுக்கு எதுக்கே படத்துல புது ஹீரோயின், புது பாடகை தான் பாட வைக்கணும்னு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட டூயட் பாடலாம். நல்ல குரல் வடிவத்தோட அருமையான பாட்டு, எல்லாரையும் அஸ்திரா மாதிரி பாடு பார்க்கலாம். Thank you.
என்னடா கல்யாணிக்கு ஏதாவது விட்டு வச்சிருக்கிய? இருக்கேன். ஆனா இதை நானே அவகிட்ட கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுனால வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துட போறது இல்ல. என்னடா நீயே கொடுக்க போறேங்கிற? ஏன் உன் காதல என்ன சோப்பு நேரம் அடிச்சிருக்கா? இதை நான் தானே கொடுக்க போறேன். ஏ இப்ப பாரு அவசகுண மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றது முடிவு பண்ணிட்டியா? நான் அவகிட்ட லெட்டர் கொடுக்கல என்னடா குழப்பம்? நீ மரியாதையா பணத்தை கொடுக்கல, இங்க இருக்கிற பைக் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஏய் நில்லுடா, நில்லுடா, ஏய் லெட்டர் அவங்க கொண்டு போயிட்டா? ஏய் கிட்ட வராத, லெட்டர் கொடுடா. லெட்டர் கிட்ட வராத, குடுத்து கிட்ட வந்தா சுட்டுவேன். குடுத்து கிட்ட வராத, கிட்ட வராத. என்ன கேக்குறா? லெட்டர் கொடுக்காத. ஆளுக்கு வர முடியா, பாதி வேணா தரையா? இதை கூட நீ கிட்ட கஷ்டப்பட்டு எடுத்து நான் தாயா? இது எப்படி இருக்கு? மேடம் இங்க ஏன் மேடம் நிக்கிறீங்க? அப்ப தானே ஏரியா நல்ல நடந்து விடுங்க, புறப்படுங்க. என்ன ரணகடம் ஆக போகுது? என்னங்க? ஹலோ, என்ன உடுங்க? ஆமா,
கலகம். நான் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு என்ன? போகையா போக வந்து இடி ஹலோ இந்தியா பேங்க் பெத்த பெருமாள் ஸ்பீக்கிங். நான் நாராயணன் பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. கேக்குறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடாத. விஷயத்தை சொல்லுங்கடா. நம்ம மனோகர் என்ன ஹால் காலியா? இல்ல, உன்னை காலி பண்றதுக்காக அங்க வந்துகிட்டு இருக்கான். இங்கயா? எப்படியும் அவளை பாக்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை சமாளிச்சு அனுப்பிச்சிடறான். சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும்? எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க கூடாது. உன் திறமையே இதுலதான் இருக்கு. டேய் 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 மேடம் வந்து இல்ல, இப்போ உங்க அப்பா கர்னல் சுந்தரம் தானே? நான்சென்ஸ், என்ன வளர்ற? கர்னல் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கா. உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வர. நீ உடனே போய் டாக்ஸி கொண்டு வா. எங்க வெளியே என்ன டாக்ஸி நிக்கிறாங்க? பதில் சொல்லாம போறேன் பரதேசி. நாளைக்கு பக்கத்து அதுக்கு தானே சொல்றது. அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும்னு போனவரு போயிட்டாரு. அவரை பத்தி நல்லதா பேசுவோமே. அத பாருங்க, எல்லாரும் மாலையும் கையமா நிக்கிறீங்க. எனக்கு என்ன 60வது கல்யாணமா? ஐயா பாடி வந்துட்டு. ஐயோ ராதா வந்துட்டீங்களா? ஐயோ வாய திறந்து பேசுகையா, சொல்லி தொலைகையா. ஹார்ட் அட்டாக் என்ன? பார்வதி போயிட்டியா? பார்வதி பார்வதி ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க கேளுங்க ப்ளீஸ். பார்வதி போகலையா? Excuse me sir. Yes. Miss Kalyani இருக்காங்களா? அவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க. Dance rehearsal நடந்துட்டு இருக்கு. Dance rehearsal? அது எந்த இடத்துலனு சொல்ல முடியுமா? அது தெரியாது. ஆனா ஈவினிங் மியூசிக் அகாடமில புரோகிராம் இருக்கு. மியூசிக் அகாடமி? Thank you. Sir, சஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்க. வந்த உடனே நீ வா. நான் என்ன பண்ணுவேன் சார்? இந்த ஒத்த சைடு தலை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தலை எல்லா சைட்லயும் வலிக்குது. உன்னால நான் என்ன பண்ண சார்? நீ என்ன பண்ணல? உன்னால இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? ஒரு நல்ல டீச்சர் அம்மா, வெரி குட் டீச்சர் அம்மா, ஸ்கூலை விட்டே போயிட்டாங்க. என்ன எல்லாரும் போடுங்க. நானும் பத்திரம் என்ன பண்றது? போலி விளையாடுறதா? ஓடி பிடிச்சி விளையாடுறதா? நான் என்ன சார் பண்ண முடியும்? என் காது வழியா வண்டு பூந்து கொடவுடன் குடையற மாதிரி இருக்கு சார். பெரிய துஷ்யந்த வண்டு வந்து குடையுது. உதயநிலைய வந்த என்ன சார் பாக்குறீங்க? கண்ணாடியில என் முகத்தை பாக்குற எழுச்சாவே மாதிரி தெரியுதான்னு ஒண்ணு பண்ணு. பிரின்சிபல் போர்டு கீழே இன்னும் அவுட் போட்டுருக்கு. அவுட்டு தள்ளிட்டு நீ போயிடு. அப்ப நான் போலாமா சார்? போய் தொலை. தேங்க்யூ சார். வணக்கம்மா. சௌக்கியமா? அக்கா வரலையா? அக்கா பின்னாடி வராங்க. வரட்டும் வரட்டும். டிக்கெட் கொடியா? இல்லையா?
Yeah.
காட்டு கண்மணி பூமி தன்னை கையில் ஏந்துவேன் வார்த்தை ஒன்று பேசு பொல்மணி மேகம் போல வானில் நீந்துவேன் பிரிய சகி எதுக்கு இங்க வர்றான்? ஏதோ குழப்பம் இருக்கு. உங்ககிட்ட தான் என் மக திருமண விஷயமா பேசணும். பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட ஏன் சார் பேசணும்? மாப்பிள்ள கிட்ட தான பேசணும். என் பொண்ணு கல்யாணி இருக்காளே. கல்யாணி? கல்யாணியோட ஃபாதர் நீங்க? ஐயோ, எனக்கு நிக்கிறீங்க. உள்ள வாங்க. சாரி, உள்ள வாங்க. உள்ள வாங்க. முன்னாடி சொல்ல கூடாதா? டிக்கெட் சீட். ஏடிக்கான மாப்பிள்ள. டிக்க புடுங்கறீங்களா? வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுகிட்டே பேசினா போச்சு. சார், எனக்கு என்ன பழக்கம்னா வந்து போறவங்கள நல்லபடியா உபசரிக்கணும். அதான் என்னோட பாலிசி. சார், நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சீட்டு கட்டலாம் ஆடமாட்டேன், மொத்தத்துல என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பார்க்கவே முடியாது. எனக்கு இருக்கிறதே ஒரே பொண்ணு. இன்னையிலிருந்து இவளு எனக்கு ஒரு பொண்ணுதான். கல்யாணிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கே இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன், கவலைப்படாத. அந்த காலத்துல நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம். இந்த பாரு, அந்த காலத்துல வாழ்ந்தேன், இந்த காலத்துல வாழ்ந்தேன்னு பழம் கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. உன் கையில காசு இருந்தா தான் எவனும் மதிப்பான். பையன் வீட்டுல வரதட்சணையே 50,000 கேக்குறாங்க. 50,000 என்ன, 500,000 தான் இருக்கட்டுமே, அதை ஏன் பொறுப்புல விடு? கல்யாண தேதியை மாத்திரம் நீ சொல்லு. கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கடவுள் மாதிரி ஒரு மகனை பெத்து வச்சிருக்கிறியே மனோகரன், அவன் தான் என்ன அனுப்பிச்சான். எப்படிடா நடந்தது? எப்படியோ நடந்துச்சு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ஏண்டா? ஏண்டாவா? கல்யாணம் நடந்தா நம்ம நடத்தின நாடகம் தெரிஞ்சிடும்ல. அதை விட முக்கியம், ஒருத்தி திடீர்னு வந்துட்டான்னா இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கிற இடம் போயிடும். சோத்துக்கு தாளம் போடணும், அப்புறம் துந்தராதான். ஏய், அவ ஒரு டைப்பானவன்டா.
அப்புறம் நம்ம செஞ்ச பிராரத்தனத்தை போலீஸ் கிட்ட சொல்லி நம்மள உள்ள தள்ளாலும் தள்ளுவான். டேய், அவங்கள வச்சு தானடா தின்னால் நல்லா அனுபவிச்சோம். பாவண்டா, நம்ம தான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கல, அவங்களா தெய்வாதீனமா சேரும்போது அதை ஏன்டா கெடுக்குறீங்க? உனக்கு தெரியாதுடா, கல்யாணி அப்பனாலையும் மனோகராலையும் போலீஸ் அவமானப்பட்டது நாங்க. அதுல ஒத்த நீயா இருந்திருந்தா இப்படி இறக்கப்பட மாட்டேன். டேய், எந்த வேகத்துல காதலிச்சானோ அதே வேகத்தை தூக்கிடணும். இதான்டா என் பிளான். ஒவ்வொரு வீடா பாத்து பசங்களா, கச்சேரி இங்க நடக்குதா? ஓகே ஓகே, நாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்கடா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல காரியம் ஒன்னு பண்ணிருக்கீங்க, எனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம். ஏய், என்னடா எல்லாம் கப்சி பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க? வாயில என்ன கோந்தல் பாவா சொல்லு. ஐம் சாரி மனு, ஒரு பேட் நியூஸ். என்னது? வேணா விட்றா. டேய் சொல்லுடா. அரேனா, நீ சொல்லு, நீயே சொல்லுடா. டேய், நானே சொல்லிடுறேன்டா. கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, மறைக்கிறது நல்லது இல்ல. என்ன பண்ணோம்? ஷீஸ் நாட் குட். ஏன் கல்யாணம் நடத்த கட்டுப்படா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்ல கழட்டிட்டு வந்தா. அட்ரா, வாத்திர திரு வருகாடி பண்ண அவகிட்ட மாட்டிச்சு. நாங்க தானே எங்களுக்கு வேண்டியதுதான். அட்ரா, இவ்வளவு நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நாங்க கூடவே இருந்திருக்கோம், அதனால எங்களால சொல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு நேத்து இல்லடா, பரம்பரை தொழில். அவங்க அம்மா ஆரம்பிச்சு வச்சா, வயசாயிடுச்சு இல்ல, வருமானம் கொஞ்சம் போச்சு, அதான் பொண்ணை இருக்க விட்டுட்டா. மிலிட்டரி ரிட்டர்ன் கேர்னல்லாம் சொல்லி தலைகிறானே, அந்த கிழவன் தான் இதுக்கெல்லாம் மாமா. உன்னை எதுக்கு வளர்த்து போட்டுருக்காங்க தெரியுமா? அந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு, இனிமே எவனையுமே சமாளிக்க முடியாது. அவங்களுக்கு தேவை எதையுமே சமாளிக்கூடிய வாட்ட சட்டமா ஒரு ஆளு. அதுவும் ஒன்ன மாதிரி வசதி இல்லாத பையனா கிடைச்சா வாய பொத்துக்கிட்டு பேருக்கு புஷ்னா வீட்டை முடங்கி கிடப்பான். இதான் அவங்க திட்டம். நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப வேண்டாம், நீயே போய் பாரு, உனக்கு என்னங்கறது தெரியும். நம்ம சிவா இருக்கானே, அக்கம் பக்கத்துலாம் கடன் வாங்கிட்டு நடப்பு என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடு போயிட்டு வந்திருக்கான். கடன் வாங்கினாலும் கொடுத்த காசு வீண் போகலப்பா. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். சொன்னா நம்பிடா, முதல்ல அந்த கிழவன் பங்களா போய் பாரு. ஒரு சாதாரண மில்க் மேனால அவ்வளவு பெரிய பங்களா கட்ட முடியுமாடா? அவன் பெட்ரூம்ல, பாத்ரூம்ல, சமையல் ரூம்ல என்னென்ன இடத்துல எந்தெந்த பொருள் இருக்குன்னு நான் கரெக்டா சொல்லுமாடா? சொல்ல வேணாம்னு பார்த்தேன். நான் அவ கூட படுத்ததுக்கு அடையாளமா அவ படுக்கிற கட்டில என் பேரை எழுதி வச்சு வந்திருக்கேன். அத முதல்ல போய் பாரு, அதுக்கப்புறம் நம்பனா நம்பு, நம்ம கட்டி போட. எஸ் கர்னல் கமிங். ஆஹா மாப்பிள்ளா, வாங்க 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 வாங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இந்த மாதிரி பழைய பங்களா நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. உட்காருங்க. பார்வதி, பார்வதி, யார் வந்திருக்கான்னு பாரு. பாக்கணும் பாக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல, நல்லா பாத்துக்கோ, இவர் தான் மாப்பிள. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? இவ தான் உங்க அத்தை, என் பொண்டாட்டி. சின்ன வயசுல பாத்திருந்தீங்க, என் பொண்ணு வேணா இவ போதும்னு ஒத்த கால நின்று இருப்பீங்க. கல்யாணி, கல்யாணி. பார்வதி, அவ இன்னும் என்ன பண்றா? குளிச்சுட்டா, இப்ப வந்துருவா. மாப்பிள, உங்க அம்மா கிட்ட போய் எல்லா விஷயமும் பேசிட்டு வந்துட்டேன். உங்க தங்கச்சியோட கல்யாண விஷயமா வரதட்சணை பணம் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க, போகும்போது மறந்துடாம வாங்கிட்டு போங்க. அப்பள, கல்யாணிய உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியது இல்ல, வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு போல் இருக்கு. நான் இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். சுத்தி பாக்குறதாவது, இது உங்க வீடு. கல்யாணி, கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டு. இந்த வீட்டுல ஒரு இடம் பாக்கி இருக்க கூடாது. நல்லா பாருங்க மாப்பிள. என்னங்க பாக்குறதுக்கு ஆள் நல்லவரா தெரியுது, ஆனா மாப்பிள்ள புகத்துல
ஒரு கலையோ சிரிப்போ ஒன்னுத்தையும் காணுமே. சேர் மேல நாய் பொம்மை, மஞ்ச கலர் டெலிபோன், புலி படம், ஜன்னல் மேல ஒரு பிளவர் வாஸ், வெள்ள கலர் டேபிள் லேம், சிங்கம் போல நாய்க்குட்டி, எல்லாத்துக்கும் மேல அவ கட்டில சிவாங்கிற என் பேரு. மாப்ள மாப்ள, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு நல்லா தெரியும். இதை வச்சு என் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிலைமையில நான் இல்ல. மனுஷன்னா ரோஷம், நீங்க ரோஷம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்ன இது ரொம்ப லக்கணம், ரொம்ப விசேஷம், அந்த நேரத்தை தவற விடக்கூடாது. சொன்னது முதல்ல நடக்கட்டும், தாம்பூல மாத்திரதெல்லாம் அப்புறம்தான். இந்த காலத்துக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. எல்லாரும் இன்னும் அந்த மனோகர காணுமே. வாட, ஏன்டா இவ்வளவு லேட்டு? எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, நல்ல வேளை நீ வந்துட்ட, இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அந்த மனுஷன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? கேட்டதை கொடுக்கலனா தாம்பூல தட்டை மாத்த மாட்டேன்னு அத்தனை பேர் முன்னாலே அவமானப்படுத்திட்டான். இந்த சீதாராமையர் குடும்பத்தை பத்தி அந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நம்ம குடும்பம் இதுவரைக்கும் யார் முன்னாலையும் கை கட்டி நின்னதும் இல்ல, இனிமே நிக்க போறதும் இல்ல. மனு, இந்த இந்த வேட்டியை கட்டிட்டு வா. அந்த ஆளுக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் மூஞ்சில விசில் அடி. உன் தங்கச்சி வாய் விட்டு அழாத பிறதா பணம் கொண்டு வரல. ஏ, அந்த ஆள் பணம் கொடுக்கலையா? அவர் கொடுத்தாரு, நான் தான் வாங்கிக்கல. என்ன எதையும் கேட்காத, இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறதில்லை. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலாம்னு பாக்குறியா? முழிக்கிற மொழிய பாரு, எல்லாம் திருட்டு கும்பலாச்சே. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும். இதுக்கு முகத்துல முழிச்சாலே பாவம். வாங்கியா போகலாம், சம்பந்தமா சம்பந்தம். முகத்தில் முழிக்கிற சக்தி கூட எனக்கு கிடையாது. போயிடு. ஐடியாலே இந்த விபச்சாரின்னு சொல்ல சொன்னாரு, அதான்டா கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஏய் நாரேனா, நீ பெட்ல சிவானு எழுதி வச்சல்ல, அதல தான்டா அவன் விழுந்தான். ஏய், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா, இந்த கல்யாணிக்கு மனோகர் மேல எப்படி திடீர்னு ஆசை வந்தது? மனோகரை கல்யாணி கல்யாணம் பண்ணிக்க போறானே, உடனே என்னால நம்பவே முடியல. கேள்விப்பட்டதுல இருந்து தூக்கமே போச்சுடா. எப்படியாவது குழப்பணும்னு நினைச்சேன், குழப்பி விட்டாச்சு. இனிமே நிம்மதியா தூங்கலாம். Hey, man. You bloody cheats! I'll kill you! Kill you! Hey, what happened? Hey, man! Hey, man! What happened? What happened? Call over there! You... Hey! 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 மனோ
ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். நல்ல வேளை, தெய்வாதீனமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீ யாருங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணு என்ன சும்மா தேடி வரலையே? உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுனால தானே என்ன தேடி வந்தீங்க? ஆமா, அப்ப உன்னை பிடிச்சதே தேடி வந்தேன். இப்ப உன்னை பிடிக்கல, வெளியில போ. நன்றி கட்டவனே. யாரு நன்றி கட்டவன்? நீங்க தான் நன்றி கட்டவன். என் செலவுல பாட்டில் பாட்டில ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி குடிக்கல? யாரு? நானா? ஆமா, பின்ன நானு. என் செலவுல காட்டன் கட்டன ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வாங்கி ஊதி தள்ளல? நானா? ஆமா, இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுனால தானே எனக்கும் உன் பொண்ணுக்கு இருந்த எல்லாமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்ச. அட கடவுளே, என்னங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ ஐயோ, பார்வதி பார்வதி, அயோக்க போய் சொல்றத நம்பாத. பொய் பொய், இவன் காசுல நான் பச்ச தண்ணி கூட வாய் குடிக்கல. சரி, அறிவட்டவனே, இங்க இருந்து போப்பதியா இல்லையா? ஏ கடவா, இங்க என் மூஞ்ச நல்லா பார்த்து சொல்லு. நீ நீ போட்டிருக்க பேண்ட் சட்டை அது டசன் கிடைக்கல, பெத்த பரமல் கிட்ட வாங்கி கொடுத்தாலும் அவ்வளவு. ஏன் நீ போட்டிருக்கிற பிரெஞ்சு சட்டி அது கூட ஏ செலவுல வாங்கி கொடுத்ததா? வெளியே போட ராஸ்கல். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதாமா. கல்யாணி, நான் உன்கிட்ட சில உண்மைகளை சொல்லி ஆகணும். என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அஜந்தா லாட்ஜ்ல 23 நம்பர் ரூம்ல நான் தங்கியிருக்கேன். நாளை காலையில 8 வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் என்ன வந்து பார்த்துட்டு போயிடு. நீ மட்டும் வரலனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாருமே என்ன பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டுட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்ன நான் எப்பவுமே தொல்லை பண்ண மாட்டேன். பிளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் பிளீஸ். என்னப்பா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஆள் இதெல்லாம் செஞ்சால செஞ்சிருப்பாரு. பார்வதி, உன் மேல சத்தியமா நான் வாங்கவே இல்லை. இந்த பாரு, நான் தான் பிரெஞ்சு கட்டி போட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்தமா நீயாவது கேளு. யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அவன் சொல்றத மாத்திரம் நம்புறீங்க. அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? என்னைக்காவது வெளிவர போதோ நாடகம் ஆடிருக்காங்க. பெருமாள் கிட்ட கேட்டா பெருமாள் காத்துல பிரயோஜனம் இல்ல. இப்பவே லேட் ஆயிடுச்சு. வாங்க, எதுக்கும் அந்த லாட்ஜ் போய் பாக்கலாம். நீ சும்மா இருக்க மாட்டேன். தயவு
பேசியது எனக்காக வாங்க. பெரிய அவஸ்த வந்து தொலை. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றீங்களா? பண்ணியா சார். இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்தாலும் விடாதீங்க. சரி சார். நார்மலா பேசினாலே புரியாது, சவுண்ட் இல்லாம பேசினா சுத்தமா புரியல. என்னடா சொல்ற? செவிட்டு முண்டா. ரயில்வே ஸ்டேஷன் எங்கடா? ஸ்டேஷன் எங்க? ஸ்டேஷன் எங்க? ரயில்வே ஸ்டேஷன். ஏய், ஸ்டேஷன் வந்துருச்சு. என்னமோ நடக்க போகுது. நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்தேன். உங்களுக்கு நான் இதுதான் பதில் சொல்லும். இத வாங்கறதுக்கு நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன்.
லைசன்ஸ் கிடையாது. உங்களை மாதிரி தெரு நாயங்களை சுடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. என்ன பாத்துங்க, என்ன சுட்டாத தெரியாத யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து. யாரும் தப்பிக்க முடியாது. மனு, நாங்க சொல்றது கொஞ்சம் என் வாழ்க்கை நாசமா போனதே உங்களால தான். இருக்க வேண்டியில லாட்ஜ்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு என்ன போலீஸ் தான் தூக்கிட்டு போனாங்க. என்னோட அதிர்ஷ்டம், உங்களோட துரதிருஷ்டம் நான் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதுனால என் மேல கேஸ் போட்டாங்க. 6 மாசம் ஜெயில இருந்தேன். அம்மாவும் என் தங்கச்சியும் பாக்குறதுக்கு சக்தி இல்லாம அங்கங்க நான் அதை அலைஞ்சேன். வண்டி எடுத்து அதோ தூரத்துல ஒரு வீடு தெரியுதுல்ல, அங்கதான் போறோம். உங்க 4 பேருக்கு சமாதி கட்டுறதுக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற இடம் தான் இது. நல்ல இங்க சுட்டாலும் யாருக்கும் கேட்காத. நீங்க 4 பேரும் கத்தி கதறி கெஞ்சி என் காலில் விழுந்து அழுதாலும் யாருக்கும் கேட்காத. ஆனா உங்க பணம் இருக்குல்ல பணம், அது அழுகி நாரி அந்த நாட்டம் இந்த ஊரு பூரா பரவணும். மேல போறதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அங்க என்ன உன் மாமியாரா இருக்காங்க, எல்லாம் என் பின்னாடி வாங்க. நான் பொழைச்சு வந்த அப்புறமும் நீங்க என் வாழ்க்கையில விளையாடின விளையாட்டு என்ன பாதிச்சது, அவளை நான் மறுபடியும் சந்திச்சேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க தான் அம்மாவோட ஆபரேஷனுக்காக கல்யாணி வந்தா. அவங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பிளட் வேணும்னு டாக்டர் சொன்னதும் அவன் என்ன தேடி வந்தா. அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததுனால தான் நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். மனோகர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்க முடியுமா? இப்போ நீங்க என்ன விரும்புறீங்களா? வலிக்குதா? இதே கேள்விய நான் உன்னை கேக்குறது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ எவ்வளவு கெஞ்சின, எப்படி எல்லாம் அழைஞ்ச, அப்ப எனக்கு இருந்த வலி போனது. மனோ, எங்களை மன்னிச்சு விட்டு கூடாதாப்பா. நீ தானே இந்த தண்டுகளுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கிற லீடர். நீ தானே முதல்ல சாகணும். No, please. Yes. Yes. Load பண்ண மாட்டேன்.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? Dear old friends, என்னோட வைஃப் கல்யாணி. என்ன ஆச்சரியமா இருக்கா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் மேட்ச். எங்களுக்குள்ள நீங்க ஒரு பொய் முடிச்சு போட நினைச்சாலும் எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். எங்க உறவுக்கு முன்னோடியா இருந்த உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் விருந்து கொடுக்கலன்னா எங்க மேரேஜ்ல ஒரு நிறைவே இருக்காது. என்ன அதனால்தான் உங்க நாலு பேரையும் லெட்டர் போட்டு வர வச்சேன். மிரட்டுறது? ஆமா, நான் அனுபவிச்ச கஷ்டத்துல கொஞ்சமாவது நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நீங்க எல்லாம் என்ன ஒரு ஏமாளின்னு நினைக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் உங்களை பழி வாங்கினேன். இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க என்னுடைய மாமியார், மச்சா, தங்கச்சி, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்பதான் எனக்கு மறு ஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்திலயா நரகத்திலயா? சொர்க்கத்துலதான். அப்படின்னா நான் இன்னும் சாகலையா? இல்லப்பா, யாரும் சாகல, யாரும் சாக போறதும் இல்ல. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ போறோம். அப்படின்னா இன்னும் ரெண்டு பாட்டில் தர குடி, நல்லா புரியும். வாங்க வாங்க. தந்த 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 தந்த